தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா இன்றைக்கு ஒன்றை கையில் எடுத்திருக்கிறார்கள். அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா இப்படி தான் செய்வாங்க. அரியலூரில் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார், லாவண்யா. ஏதோ அவரை மதம் மாற சொன்னதற்காக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் கூட அந்த பெண் பேசுகிற வீடியோவை நான் பார்த்தேன். அதில் வந்து அவர் கேட்குறார், அந்த வீடியோவை எடுக்கிறவர் கேட்கிறார், உங்களை மதம் மாற சொல்லி சொன்னாங்களான்னு. அந்த பொண்ணு ஆமாங்குது. எப்போ சொன்னாங்கன்னு சொன்னதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க அப்படின்னு அதில் வருது. ஸோ 2 வருஷத்துக்கு முன்பு சொன்ன விஷயத்திற்காக ஒரு பெண் இப்பொழுது தற்கொலை செய்து கொண்டார் என்பது பொருத்தமாக இல்லை. 1. 2. தமிழக காங்கிரஸை பொறுத்தவரை, தமிழக அரசை பொறுத்தவரை, யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை பாயும் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதை காங்கிரஸ் அங்கீகரிக்கிறது, ஆதரிக்கிறது. ஏன்னா நாம் வந்து மதம் மாற்றத்திற்கோ அல்லது மற்றவைகளுக்கோ நாம் அந்த விஷயத்தில் ஆதரவாக இல்லை. அது அவரவர்களுடைய உரிமை, அது சுதந்திரம். இப்போ குஷ்பு முஸ்லீமாக மாறியிருக்கிறார். குஷ்புடைய அப்பா முஸ்லீமாக மாறினாரா அல்லது குஷ்புடைய தாத்தா முஸ்லீமாக மாறினாரான்ங்கிறது நமக்கு தெரியாது. தப்பு இல்லை, அது அவர்களுடைய சுதந்திரம். அதில் போய் நாம் தடை செய்ய முடியுமா? அவங்க வந்து ஒரு பலவந்தமாக அவர்கள் இஸ்லாமியர்களாக மாற்றப்பட்டார்கள் என்று சொல்ல முடியுமா? குஷ்பு தான் அப்படி சொல்லுவாங்களா? எனவே அதை வந்து அது நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன். நமக்கு ஒன்றும் அவங்க மேலே தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு இல்லை. குஷ்புவுக்கு ஏற்பட்ட உணர்வு தான் மற்றவர்களுக்கும். எனவே அது அவர்களுடைய சுதந்திரம், அதில் நாம் தலையிட விரும்பலை. பாரதிய ஜனதா அந்த கொள்கையில் அதே மாதிரி அவர்கள் பேசிக்கிட்டு இருப்பது தவறு என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். நீட் தேர்வு விஷயத்தில் நீண்ட காலமாக தமிழக காங்கிரஸ் ஒரு நிலையை எடுத்து சொல்லி வருகிறது. நாம் வந்து அதில் வந்து அதை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தமிழக காங்கிரஸ் எதிர்க்கலை. எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வந்தபொழுது கூட அந்த விஷயத்தில் தெளிவாக ஒன்றை சொன்னார். விரும்புகிற மாநிலங்கள் அதை வைத்துக் கொள்ளலாம், விரும்பாத மாநிலங்கள் அதை திரும்ப ஒப்படைத்து விடலாம், அதை நிராகரித்து விடலாம் என்று சொன்னார். நாங்கள் அதில் என்ன எந்த விஷயத்தில் மாறுபடுறோம்னா, தமிழகத்தில் இறுதி தேர்வு படிக்கிற மாணவர்கள் 90% பேர் மெட்ரிக் பாடத்திட்டத்தில் மாநில பாடத்திட்டத்தில் படிக்கிறார்கள். ஆனால் நீட்டில் தேர்வில் என்ன ஆகுதுன்னா, சிபிஎஸ்சியில் அவங்க கேள்வி கேட்குறாங்க. படிப்பது ஒன்று, பரீட்சை எழுதுகிற பொழுது வேறொன்று, அது தவறாக போயிடுது. அதனால தான் இவர்களால் அதில் வெற்றி பெற முடியல. இப்பொழுது கூட முடிவுகள் வந்திருக்கின்றன. 10 இடங்களில் நீட் தேர்வில் தமிழ்நாட்டில் தேர்வு பெற்றவர்களில் 9 பேர் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் படித்தவங்க. எனவே நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நாம் இழக்கக்கூடாது. அப்புறமேல அது என்ன ஆகிறது? அந்த மற்ற அரசு பள்ளியில் படிக்கிறவர்கள் என்ன ஆவது? நீங்கள் இந்த மனு நீதிங்கிறது அதுதான். மனு நீதி என்னென்னா, அறிவார்ந்தவன் உயர்ந்த இடத்துல இருக்கிறவன் அந்த இடத்துலையே இருக்கணும். 2ம் நிலையில், 3ம் நிலையில், 4ம் நிலையில் இருக்கிறவர்கள் அவரவர்கள் இடத்துலையே இருக்கணும். இதை ஒரு நீதியாக அன்றைக்கு கருதினார்கள். அன்றைக்கு அது நீதியாக இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு சமூக நீதி வந்த பிறகு அதை நாம் மறுக்கிறோம். நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறப்பினால் ஒருவனுடைய அடையாளம் உறுதிப்படுத்தப்படக்கூடாது. பிறப்பது எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அவனுடைய தகுதியின் அடிப்படையில் அவனுடைய அடையாளம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் மகாத்மா காந்தி சொன்னது. அதை ரொம்ப பேர் தவறாக பிரதிபலிக்கிறார்கள், அது தவறு. அதுதான் நீட் தேர்வினுடைய உள்ளார்த்தம். அதுதான் இன்றைக்கி 10ல் 9 பேர் சிபிஎஸ்சியில் படித்தவங்கன்னா, 90% அரசாங்க பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய எதிர்காலம் என்னாவது? எனவே தான் காங்கிரஸ் இதனை எதிர்க்கிறது. அதே போல் கோவைக்கு அருகே ஒரு பேரூராட்சி அலுவலகத்தில் பாரதிய ஜனதாக்காரர்கள் பலவந்தமாக நுழைந்து மோடி படத்தை வைத்திருக்கிறார்கள். மோடி படம் வைக்கப்படக்கூடாத ஒரு படம் அல்ல, ஆனால் அதை இயல்பாக வைக்கணுமே ஒழிய பலவந்தமாக போய் வைக்கக்கூடாது. ரேப்புங்கிறது என்ன? பலவந்தந்தான்.
எனவே இதை இயல்பாக வைக்கணுமே ஒழிய எதற்காக இவர்கள் பலவந்தமாக எல்லாவற்றையும் மீறி அங்கே போய் வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. பாரதிய ஜனதா இதை போன்ற நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.